பொறிகளில் தான் வந்து அதிகமாக காணப்படும். இரண்டு சக்கர உலை பொறிகளை வந்து பெரும்பாலும் காணப்படுறதில்லை. சில சந்தர்ப்பங்களை வந்து பார்த்தோம்னு சொன்னால், அந்த ஒன்றிணைந்து அறுவடை பொறிகளை பார்த்தோம்னு சொன்னால், அதாவது இரண்டு சக்கர இயந்திரத்தோடு பொருத்தப்பட்ட ஹார்வஸ்டரில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், சில சந்தர்ப்பங்களை வந்து எளிய நீரியல் தொகுதி வந்து அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் எங்களோட நான்கு சக்கர இயந்திரத்தில் வந்து பார்த்தோம்னா நிலையான சிக்கலான ஒரு நீரியல் தொகுதி வந்து காணப்படும். கூடிய விசையை நாங்கள் என்ன செய்யலாம்டா அதில் அதன் மூலம் பிரயோகிக்க முடியும். இதில் பார்த்தோம்னு சொன்னால், இந்த நான்கு சக்கர இழுவை பொறிகளை வந்தும், அதாவது இந்த பொறிகளில் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், கலப்பைகளை நாங்கள் உயர்த்துறதுக்காக வேண்டியும் தாழ்த்துறதுக்காக வேண்டியும் செய்யப்படும்டா இது வந்து பயன்படுத்தப்படுது. கலப்பைகள் நாங்கள் உயர்த்துதல் தாழ்த்துதல், அதாவது பாரமான பண்படுத்தல் உபகரணம் நாங்கள் என்ன செய்யமாண்டா பின்னுக்கு நாங்கள் இணைப்போம். இணைக்கின்ற போது அதை நாங்கள் உயர்த்தி பணிக்கிறதுக்காக என்ன செய்யப்படுமாண்டா இந்த நீரியல் தொகுதியத்தை நாங்கள் பயன்படுத்தப்படுமாங்க. அதே மாதிரி சுமைகளை நாங்கள் இழுத்து செல்கின்ற இழுத்து செல்கின்ற போதும் என்ன செய்யப்படுமாண்டா அது பயன்படுத்தப்படும். நாங்கள் எப்படின்னு பார்ப்போம் நாங்கள் பிறகு. அதே மாதிரி என்ன செய்யப்படுமென்னு சொன்னால், கருமங்களை நாங்கள் போது நீரிய வளர்த்து தொகுதி என்ன செய்யப்படும்டா பயன்படுத்தப்படுது. அப்போ இந்த படத்தில் முக்கியமாக எங்களுக்கு விளங்கணும் என்னென்னு கலப்பை வகைகளை நாங்கள் உயர்த்துதல் தாழ்த்துதலுங்கிற செயற்பாடு நடைபெறும். அதே மாதிரி சுமைகளை நாங்கள் இழுத்து செல்கின்ற போதும் என்ன செய்யப்படும்டா சில சந்தர்ப்பங்களை வந்து நாங்கள் அந்த நீரியல் வலு தொகுதியை நாங்கள் பயன்படுத்துவோம். நான் பிறகு ஞாபகப்படுத்துவேன் எவ்வாறு இழுத்து செல்கின்ற போது அது பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி. அடுத்து நாங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் வந்து அதாவது நீரியல் தொகுதியில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இங்கே வந்து பயன்படுத்தப்படுறது வந்து அதாவது மசகு எண்ணெயை பயன்படுத்தி தான் என்ன செய்யப்படும்னு சொன்னால், மசகு எண்ணெயை வந்து பம்புவதன் மூலம் ஒரு பம்பி மூலமாக என்ன செய்யப்படும்னா மசகு எண்ணெயை பம்புவதன் மூலம் அங்கே என்ன செய்யப்படும்னு சொன்னால் கூடிய விசை அதாவது வலு வந்து என்ன பவர் வந்து என்ன செய்யப்படும்டா உருவாக்கப்படும். இதை உருவாக்கிறதுக்காக பயன்படுத்துகிற பம்பியை நாங்கள் சொல்லுவோம் நீரியல் வலு பம்பின்னு சொல்லுவோம். நாங்கள் ஹைட்ராலிக் பம்புன்னு சொல்லுவாங்க. அதை ஹைட்ராலிக் பம்ப் நீரியல் பம்பியை நாங்கள் என்ன செய்யலாம்டா பயன்படுத்தப்படும் இந்த நான்கு சக்கர இயந்திரங்களில். இந்த நீரியல் பம்பியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நான்கு சக்கர இயந்திரத்தினுடைய அதாவது சாரதியினுடைய ஆசனத்துக்கு கீழ்ப்புறமாக என்ன செய்யப்படும்டா அந்த இழுவை பொறியினுடைய உட்பகுதியில் வந்து காணப்படும் இந்த நீரியல் வலு பம்பி ஹைட்ராலிக் பம்ப் வந்து அதாவது ஓட்டுநருடைய ஆசனத்துக்கு கீழ்ப்புறமாக உள்புறமாக வந்து என்ன செய்யப்படும்டா இது காணப்படும். இதான் வந்து அந்த ஹைட்ராலிக் பம்ப், இதான் ஒரு ஹைட்ராலிக் பம்ப் வந்து அந்த உட்பகுதியில் வந்து காணப்படுகின்ற ஹைட்ராலிக் பம்ப். இதை என்ன செய்யணும்னு சொன்னால், மசகு எண்ணெயை வந்து என்ன செய்யமாண்டா மிக கூடிய அழுத்தத்தில் வந்து என்ன செய்யப்படுமென்னு சொன்னால் பாய்ச்சுவதன் மூலம் என்ன செய்யப்படுமெண்டா அங்கே வந்து கூடிய விசை வந்து உருவாக்கப்படுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையிலே வந்தும் அதாவது ஒரு டிராக்டருடைய இதை பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு மேலே தான் வந்து ஆசனம் காணப்படும். அந்த ஆசனத்துக்கு கீழ்ப்பக்கமாக உள்பக்கமாக நான் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து என்ன செய்யப்படும்னு சொன்னால் இந்த ஹைட்ராலிக் பம்ப் வந்தும் அதில் வந்து காணப்படும், எங்களோட டிராக்டரில் வந்து காணப்படுது. அடுத்து நாங்கள் பார்க்கலாம். இதில் வந்து இந்த ஹைட்ராலிக் பம்பை நாங்கள் கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி அதாவது அதனுடைய விசையை நாங்கள் கூட்டி குறைக்கிறதுக்காக வேண்டி அல்லது உயர்த்துதல் தாழ்த்துதல்ங்கிற செயற்பாட்டை நாங்கள் செய்கிறதுக்காக வேண்டி இரண்டு சிறிய நெம்புகள் காணப்படும். ஹைட்ராலிக் பம்புடன் செய்யப்பட்டிருக்கும்டா இணைக்கப்பட்டிருக்கும் இந்த இரண்டு சிறிய நெம்புகள். இதில் பார்க்கலாம், நீங்கள் இடத்துல ஒரு நெம்பு காணப்படுது, அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு நெம்பு ஒன்று காணப்படுது. இரண்டு சிறிய நெம்புகள் வந்து அதாவது சாரதியினுடைய ஆசனத்திற்கு வலதுபுறமாக சற்று தாழ்வாக காணப்படும். இலகுவாக நாங்கள் கையாளக்கூடியவாறு கொஞ்சம் தாழ்வாக காணப்படும். ஆகவே வலது கையால் நாங்கள் செய்யலாம்டா இந்த இரண்டு அதாவது நெம்புகளையும் நாங்கள் செய்யலாம்டா இலகுவாக நாங்கள் அசைக்கக்கூடியவாறு அல்லது கட்டுப்படுத்தக்கூடியவாறு காணப்படும். இவ்வாறு கட்டுப்படுத்துவதன் மூலம் என்ன செய்யலாம்னு சொன்னால், எங்களோட அதாவது உயர்த்துதல் தாழ்த்துதல்ங்கிற செயற்பாடை நாங்கள் செய்யலாம். இந்த உயர்த்துதல் தாழ்த்துதல்ங்கிற செயற்பாடு வந்து இந்த அதாவது ஹைட்ராலிக் பம்பினுடைய மேற்புறமாக மூடி காணப்படுகின்ற இந்த டொப்பில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இவ்வாறு ஒரு சாஃப்ட் ஒன்று காணப்படும். இதில் கூட சேர்த்து என்ன செய்யப்பட்டிருக்கும்னு சொன்னால் ஒரு இரண்டு நெம்புகள் வந்து இவ்வாறு காணப்படும். இரண்டு நெம்புகள் வந்து இவ்வாறு என்ன செய்யப்பட்டிருக்கும்னு சொன்னால் அதோட சேர்ந்த மாதிரி இவ்வாறு காணப்படும். இவ்வாறு இரண்டு நெம்புகள் காணப்படும். இந்த நெம்பு என்ன செய்யப்படும்னு சொன்னால் மேல்கீழாக அதாவது உயர்த்துதல் தாழ்த்துதல்ங்கிற செயற்பாட்டை வந்தும் இந்த ஹைட்ராலிக் பம்ப் மூலமாக என்ன செய்யப்படும்னா செய்யப்படும். அதே நேரம் இன்னமொரு செயற்பாடு அங்கே மேற்கொள்ளப்படும் என்னென்னு சொன்னால், அதாவது அதில் பார்த்தோம்னு சொன்னால் ட்ரெய்லர் நாங்கள் சொல்லுவோம். ட்ரெய்லரில் வந்து என்ன செய்யப்படும்னு சொன்னால் சுமைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறதுக்காக பயன்படுத்துகின்ற
இதில் நாங்கள் என்ன செய்யப்படும்டா, இந்த பாறங்களை நாங்கள் உயர்த்துறதுக்காக வேண்டி நீரியல் யாக்குங்கிற பகுதி பயன்படுத்த வேண்டும். அந்த நீரியல் யாக்கு, இந்த நீரியல் யாக்கு தான் இதில் காட்டப்பட்டிருக்குது. இந்த இடத்துல நீரியல் யாக்கு காணப்படுது. இந்த சுமையை நாங்கள் இறக்குவதற்காக வேண்டி, அகற்றுவதற்காக வேண்டி என்ன செய்யப்படும்னு சொன்னால், இங்கேயும் வந்து என்ன செய்யப்படும்டா, நாங்கள் இந்த ஹைட்ராலிக் தான் பயன்படுத்தப்படுது. ஹைட்ராலிக் பம்ப் மூலம் உருவாக்கப்படுகின்ற விசைதான் வந்தும் இங்கேயும் பயன்படுத்தப்படுது. இதையும் நாங்கள் கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி என்ன செய்யலாம்டா, இந்த சிறிய நெம்புகளை நாங்கள் பயன்படுத்தலாம், அல்லது தனியாக இதுக்கும் ஒரு நெம்பு உண்டு இந்த இதில் வந்து காணப்படும். நீங்கள் அடுத்த படத்தில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன், சரி இந்த படத்தில் பார்க்கலாம். படத்தில் வந்து ஒரு சிறிய நெம்பு உண்டு காணப்படுது. அந்த அதாவது இந்த நீரியல் யாக்கை நாங்கள் உயர்த்துவதற்கும் பண்ணிப்பதற்கும் ஆக வேண்டிய நிச்சயம்னு சொன்னால், தாழ்த்துவதற்கும் ஆக வேண்டிய நிச்சயம்னா இந்த நெம்பை நாங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் பொதுவாக டிராக்டரில் வந்து இந்த ரெண்டு நெம்பையும் நாங்கள் நிச்சயம்னா அதுக்கும் பயன்படுத்தக்கூடிய வாறுதான் காணப்படும். அடுத்ததில் பார்த்தோம்னு சொன்னால், இந்த நீரியல் வலு பம்பியுடன் இணைந்த இரண்டு நெம்புகள் மூன்று இணைப்பு த்ரீலிங் பாயிண்ட் நாங்கள் சொல்லுவோம். மூன்று இணைப்பு இடத்தோடு என்ன செய்யப்படும்னு சொன்னால், இரண்டு பக்க நெம்புகளோட என்ன செய்யப்படும், மூன்று இணைப்பினுடைய பக்க நெம்புகள் ரெண்டோட என்ன செய்யப்படும், தொடுக்கப்பட்டிருக்கும். நான் சொன்னேன், நான் முந்தி அதில் நான் கீறி காட்டிருந்தேன். அதாவது இதில் வந்து இவ்வாறு ஒரு தண்டு ரெண்டு காணப்படும், அதில் கூட என்ன செய்யப்படும்டா, இவ்வாறு ரெண்டு தண்டுகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு சொல்லியிருந்தேன். அதான் இந்த படத்தில் காட்டப்பட்டு இதில் பார்க்கலாம். நீங்கள் இதான் வந்து அந்த தண்டு, இதில் என்ன செய்யப்படும்டா, இவ்வாறு இரண்டு பக்கங்களும் இரண்டு இது இவ்வாறு காணப்படும். இதில் என்ன செய்யப்பட்டிருக்கும்னு சொன்னால், இந்த ரெண்டும் தான் என்ன செய்யப்படும்னு சொன்னால், நீரியல் தொகுதி மூலம் என்ன செய்யப்படும்டா, உயர்த்துதல் பணித்தலுங்கிற செயற்பாட்டை வந்து மேற்கொள்ளும். அதாவது உயர்த்துதல் அதே மாதிரி பணித்தலுங்கிற செயற்பாடு வந்து மேற்கொள்ளப்படும். இந்த இரண்டு நெம்புகளும் என்ன செய்யப்பட்டிருக்கும்னு சொன்னால், எங்களோட இந்த மூன்று புள்ளி இணைப்பிடத்தினுடைய இரண்டு பக்க நெம்புகளோடு என்ன செய்யப்படும், இதில் பார்க்கலாம். நீங்கள் இந்த இடத்துலையும் இணைக்கப்பட்டிருக்குது, இந்த இடத்துலையும் இணைக்கப்பட்டிருக்குது. இரண்டு பக்க நெம்புகளோடு என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால், அது இணைக்கப்பட்டிருக்குது. இந்த பக்க நெம்புகள் என்ன செய்யப்படும்டா, இதை நாங்கள் உயர்த்தி பணிக்கின்ற போது இந்த பக்க நெம்புகளும் என்ன செய்யமாண்டா, உயர்த்துதல் தாழ்த்துதலுங்கிற செயற்பாட்டை வந்து மேற்கொள்ளும். இந்த பக்க நெம்புகளுடைய படத்தை நீங்கள் இதில் பார்க்கலாம். இதான் அந்த இரண்டு பக்க நெம்புகள், அதில் காணப்படுகின்ற இரண்டு பக்க நெம்புகளும் இதுதான். அப்போ இதான் வந்து அங்கே நடக்கிற செயற்பாடு. அடுத்து வந்து எரிபொருள் தொகுதியும் வழி தூய்தாக்கியம். இந்த எரிபொருள் தொகுதியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், எரிபொருள் தொகுதியில் வந்தும் என்ஜினில் வந்தும் என்ன செய்யப்படும்னு சொன்னால், வலுவை நாங்கள் பிறப்பிப்பதாக இருந்தால் அங்கே வந்தும் எரிபொருளையும் வழியையும் நாங்கள் என்ன சொன்னோம்னு சொன்னால், தகனமடைய செய்வதற்கு தேவையான கூறுகள் வந்தும் காணப்படுது. அப்போ எரிபொருளையும் நாங்கள் வழியையும் வழங்குறதுக்காக வேண்டி வெவ்வேறு கூறுகளை கொண்ட ஒரு தொகுதியை நாங்கள் சொல்லுவோம், எரிபொருள் தொகுதின்னு சொல்லுவோம். இப்போ என்ஜினில் வந்து நாங்கள் தகன செயன்முறை மூலம் வலுவை நாங்கள் பிறப்பிக்க வேண்டுமாக இருந்தால், அங்கே எரிபொருளையும் வழியையும் நாங்கள் வழங்க வேண்டும். இந்த எரிபொருளையும் வழியையும் வழங்குறதுக்காக காணப்படுகின்ற கூறுகளை கொண்ட தொகுதியை நாங்கள் சொல்லுவோம், எரிபொருள் தொகுதின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ ரெண்டு இதையும் காணப்பட வேண்டும், எரிபொருளையும் வழங்க வேண்டும் நாங்கள், அங்கே வழியையும் வழங்க வேண்டும், ஆக்சிஜனை நாங்கள் வழங்க வேண்டும் தகனம் நடக்கிறதுக்கு. இதில் வந்து இந்த எரிபொருள் தகனம் அடைவதற்காக, அதாவது எரிபொருள் நாங்கள் சொன்னால் சிறிய துணிக்கைகளாக தான் நாங்கள் வழங்க வேண்டும். நாங்கள் ஏற்கனவே நாங்கள் என்ஜின் சம்மந்தமாக படிக்கின்ற போது நாங்கள் பார்த்தோம், சிறிய துணிக்கைகளாக கூடிய அமுக்கத்தில் நாங்கள் எரிபொருளை வைக்கின்ற போது எரிபற்றி நிலை உருவாகும், இலகுவாக தகனமடையும். சிறிய துணிக்கைகளாக நாங்கள் மாற்றுகின்ற வாங்கினா மேற்பரப்பு பரப்பளவு அதிகரிக்கும், அவை பூர்ண தகனம் நடக்குமாங்க. இந்த சிறிய துணிக்கைகளாக அட்டமைசேஷன் சொல்லுவோம் நாங்கள், அதை உடைக்கிறதுக்காக வேண்டிய என்ன செய்யப்படும்டா, உடைத்து அங்கே நாங்கள் என்ன சொன்னால் எரிபற்றல் நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்போ இந்த எரிபற்றல் நிலையை உருவாக்குறதுக்கு ஆக வேண்டித்தான் அந்த எரிபொருள் என்ன செய்யப்படும்டா, மிக நுண்ணிய துணிக்கைகளாக உடைக்கப்படுது, மேற்பரப்பு பரப்பளவு அதிகரிக்கப்படும். ஆகவே இலகுவாக விரைவாக என்ன செய்யமாண்டா, எரிபற்றல் நிலையை அடையும். அதே மாதிரி இந்த எரிபொருளை நாங்கள் சிறு துணிக்கைகளாக நாங்கள் உடைக்கிறதுக்காக வேண்டி, சிறிய துணிக்கைகளாக உடைக்கிறதுக்காக வேண்டி எங்களை நான்கு சக்கர டிராக்டரில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அங்கே வந்து நொசில்ஸ் அதாவது மூக்குன்னு நாங்கள் சொல்லுவோம், அல்லது பீச்சின்னு சொல்லுவோம் நாங்கள், இன்ஜெக்டர்னு சொல்லுவோம், நொசில்ஸ் அல்லது இன்ஜெக்டர், அதை நாங்கள் என்ன செய்யமுண்டா பயன்படுத்தி சிறிய துணிக்கைகளாக என்ன செய்யப்படும்டா, உடைக்கப்படுது. அதே மாதிரி எரிபொருள் தொகுதியினுடைய வகைகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இங்கே வந்து ரெண்டு வகைப்படுத்தலாம் நாங்கள், ஒன்று வந்து பெட்ரோல் எரிபொருள் தொகுதி, அதே மாதிரி டீசல் எரிபொருள் தொகுதி, நாங்கள் ரெண்டு வகையை நாங்கள் வகைப்படுத்தலாம். இதில் வந்து பெட்ரோல் எரிபொருள் தொகுதி எங்களோட நான்கு சக்கர டிராக்டரில் காணப்படுறது வந்து டீசல் என்ஜினுக்குரிய எரிபொருள் தொகுதி தான் காணப்படும். இருந்த போதில் நாங்கள் பெட்ரோல் எரிபொருள் தொகுதியினுடைய கூறுகளை மட்டும் நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு நாங்கள் அடுத்து டீசல் என்ஜின் எரிபொருள் தொகுதியை நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெட்ரோல் எரிபொருள் தொகுதியில் பார்த்தோம்னு சொன்னால், அங்கே வந்து கட்டாயம் ஒரு எரிபொருள் களஞ்சிய தொட்டி ஒன்று காணப்படும், உங்களுக்கு தெரியும் டேங்க் ஒன்று காணப்படும். இதில் வந்து என்ன செய்யப்படும்டா, எரிபொருள் வந்து களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கும்.
அதே மாதிரி எரிபொருள் பம்பி ஒன்று காணப்படும். இதிலிருந்து வருகின்ற எரிபொருள் என்ன செய்யப்படும்னு சொன்னால் ஒரு பம்பி மூலமாக என்ன செய்யப்படும்னு சொன்னால் கொண்டு செல்லப்படும். பம்பி மூலமாக கொண்டு செல்லப்படும் ஏன்னு சொன்னால் சில நேரம் வந்து இந்த எரிபொருள் தொட்டி வந்து கீழ்ப்புறமாக காணப்படுமா இருந்தால் பயன்படுத்தப்படும். அல்லது இந்த எரிபொருள் தொட்டினுடைய மேல்புறமாக அந்த எரிபொருள் நாங்கள் குழாய் மூலம் கொண்டு செல்லுகின்ற போதும் என்ன செய்யப்படும்னா அந்த பம்பி வந்து கட்டாயம் இருக்க வேண்டும். அப்போ தான் அதை என்ன செய்யலாம்னா உறிஞ்சி எடுத்து என்ன செய்யலாம்டா உரிய இடத்துக்கு கொண்டு செல்லலாம். அப்போ ஒரு எரிபொருள் பம்பி ஒன்று காணப்படும். அதே மாதிரி எரிபொருள் வடி ஒன்று காணப்படும். இந்த படத்தில் பார்க்கலாம், படத்தில் வந்து ஒரு எரிபொருள் வடி ஒன்று காணப்படுது. இங்கே என்ன செய்யப்படும்னா எரிபொருளில் காணப்படும் தூசுகள் வந்து மாற்றப்படும். அடுத்து காப்பியூரேட்டர் ஒன்று காணப்படும். காப்பியூரேட்டர் வந்து இந்த இடத்துல காணப்படும். இந்த காப்பியூரேட்டரில் என்ன செய்யப்படும்னு சொன்னால் இதனூடாக வருகின்ற எரிபொருளும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீலக்கலரில் காட்டப்பட்டிருக்குது, கிளீன் ஏர்னு சொல்லுவாங்க. அதாவது வழி வடிகட்டினூடாக வடிக்கப்பட்டு வழியில் காணப்படுகின்ற தூசியல் அகற்றப்பட்ட சுத்தமான வழி தான் என்ன செய்யப்படும்டா இந்த ஏர், அதாவது காப்பியூரேட்டருக்குள்ளே வரும். வருகின்ற வழியும் இதிலிருந்து வருகின்ற எரிபொருளும் என்ன செய்யமண்டா இரண்டும் சேர்ந்து என்ன செய்யப்படும்டா ஒரு கலவையாகத்தான் என்ன செய்யப்படும்டா இங்கே வந்து அதாவது வெளியேற்றப்படும் காப்பியூரேட்டிலிருந்து. அதாவது எரிபொருளும் வழியும் சேர்ந்த கலவை வந்து என்ன செய்யப்படும்டா தேவையான அளவு வந்தும் வெளியேற்றப்படும். இது என்ன செய்யப்படும்டா நேரடியாக வந்து நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், தகன அறைக்குள்ளே கொண்டு செல்லப்படும். தகன அறைக்குள்ளே கொண்டு செல்லப்பட்டு அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தீப்பொறி செறிவு ஒன்று காணப்படும். காபன் சேர்க்கறிவின்னு நாங்கள் சொல்லுவோம், தீப்பொறி செறிவு காணப்படும். இதன் மூலம் என்ன செய்யப்படும்டா தீப்பொறி உருவாக்குவதன் மூலம் அங்கே என்ன செய்யப்படும்னு சொன்னால் தகனம் நடைபெறும். இதான் வந்து அந்த ஒரு பெட்ரோல் என்ஜினில் காணப்படுகின்ற ஒரு எரிபொருள் தொகுதியாக இருக்கும். ஆனால் இது வந்து எங்களுக்கு ஃபோர் வீல் டிராக்டர், அதாவது நான்கு சக்கர டிராக்டரில் இது காணப்படுறதில்லை. நான்கு சக்கர டிராக்டரில் காணப்படுறது வந்து டீசல் என்ஜினுக்குரிய தொகுதியாக காணப்படும். இதில் நாங்கள் பிரதானமாக பார்த்தோம்னு சொன்னால் எரிபொருள் தொட்டி காணப்படும். இந்த படத்தில் பார்க்கலாம், இது வந்து எரிபொருள் தொட்டி காணப்படுது. அதே மாதிரி எரிபொருள் பம்பி ஒன்று காணப்படும், லிஃப்ட் பம்ப்னு சொல்லுவாங்க, ஊட்டர் பம்பின்னு சொல்லுவாங்க. எரிபொருள் பம்பி ஒன்று காணப்படும், ஊட்டர் பம்பியாக காணப்படும். அதாவது என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் காணப்படுற எரிபொருள் வந்து என்ன செய்யப்படும்னு சொன்னால் மேல் நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இங்கே வந்து தாங்கி வந்து கீழ்ப்புறமாக காணப்படுது. அவன் என்ன செய்யப்படும்டா குறித்த விசை நோய் பயன்படுத்தினு சொன்னாங்க, மேல் உயர்த்த வேண்டும். அதுக்கு வந்து லிஃப்ட் பம்ப் பயன்படுத்தப்படும். அதே மாதிரி அடுத்த என்ன செய்யப்படும்னு சொன்னால் எரிபொருள் வடிக்கு வந்து கொண்டு செல்லப்படும். எரிபொருள் வடியில் என்ன செய்யப்படும்னு சொன்னால் அந்த எரிபொருள் வந்து கட்டாயம் என்ன ஃபில்டர் பண்ண வேண்டும். ஏன்னு சொன்னால் எரிபொருளை வந்து தூசுகள் காணப்படுமா இருந்தால் அடைப்பு ஏற்படுத்தும், அதுக்கு அவன் என்ன செய்யணும் வடிக்கப்படும். அதே மாதிரி நான்கு சக்கர டிராக்டரில் பார்த்தோம்னா இதுக்கு மேலதிகமாக இன்னும் ஒரு வடி ஒன்று காணப்படும். என்னென்னு சொன்னால் நீர் வடின்னு சொல்லுவாங்க. சில நேரம் வந்து அந்த எரிபொருளில் நீர் இருக்குமா இருந்தால் அந்த என்ஜினுடைய தொழிற்பாடு வந்து என்ன செய்யணும் தடைப்படும் அல்லது சீரில்லாமல் இருக்கும். அதுக்கான என்ன செய்யப்படும்டா நீரை நாங்கள் அதாவது எரிபொருளை தேக்கி வச்சு வடிக்கக்கூடிய வாரம் ஒரு நீர் வடியும் ஒன்று காணப்படும். நாங்கள் பிறகு பார்ப்போம் எப்படி காணப்படும்னு சொல்லி. அடுத்து இது வந்து நாங்கள் சொல்லுவோம் உட்பாய்ச்சும் பம்பின்னு சொல்லுவாங்க. உட்பாய்ச்சும் பம்பி இன்ஜெக்டர் பம்புன்னு சொல்லுவோம். இன்ஜெக்டர் பம்பு ஒன்று காணப்படும் பிரதான பகுதியாக. அடுத்தது வந்து இந்த எரிபொருள் பீச்சுங்கிற பகுதி காணப்படும். இவ்வாறு மிக பிரதானமான இந்த ஐந்து பகுதியாக கொண்டிருக்கும். நாங்கள் இதை விரிவாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு நான்கு சக்கர இழுவை பொருளில் காணப்படுகின்ற ஒரு அதாவது எரிபொருள் தொகுதியினுடைய படம் தான் வந்து இந்த இதில் காட்டப்பட்டிருக்குது. இதில் நீங்கள் பார்க்கலாம், முதல்ல நாங்கள் சொல்லியிருந்தோம் தாங்கியை, நாங்கள் சொல்லியிருந்தோம் தாங்கி காணப்படுது. நாங்கள் ஒரே டைமில் வந்து எவ்வாறு தொழிற்பாடு நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இதில் பாருங்கள் தாங்கியில் காணப்படுகின்ற அந்த எரிபொருள் என்ன செய்யப்படும்னு சொன்னால் அடுத்ததாக வந்து நீர் வேறாக்கி கொண்டு செல்லப்படுது. நான் சொல்லியிருந்தேன் நீரை வேறாக்குறதுக்கான ஒரு ஃபில்டரும் இருக்கும்னு சொல்லி. அப்போ அதில் எரிபொருளில் வந்து சில நீர் கலந்திருந்தாலும் அந்த நீர் என்ன செய்யப்படும்னா இங்கே வேறாக்கப்பட்டு தனியாக எரிபொருள் மாத்திரம் என்ன செய்யப்படும்டா நீர் வேறாக்கியிலிருந்து எங்களோட ஊட்டும் பம்பிக்கு கொண்டு செல்லப்படும். ஊட்டும் பம்பிக்கு என்ன செய்யப்படும்டா கொண்டு செல்லப்படும். நாங்கள் சொல்லுவோம் லிஃப்ட் பம்புன்னு சொன்னாங்க முந்தி, லிஃப்ட் பம்புக்கு என்ன செய்யப்படும்னு கொண்டு செல்லப்படும். இந்த லிஃப்ட் பம்பு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த எரிபொருளை வந்து உறிஞ்சுவதன் மூலம் இதிலையும் என்ன செய்யப்படும்டா இலகுவாக அந்த வடித்தல் செயற்பாடு நடைபெறும். நான் ஒரு விசையை பயன்படுத்தி உறிஞ்சுகின்ற போது அதே மாதிரி இந்த எரிபொருள் வழியில் என்ன செய்யப்படும்னு சொன்னால் வேகமாக அந்த எரிபொருளை நாங்கள் அனுப்புகின்ற போது விரைவாக வடிகட்டப்பட்டு என்ன செய்யமாட்டால் அதிலிருந்து எரிபொருள் வந்து வெளியேற்றப்படும். அதுக்கான தான் அந்த ஊட்டும் பம்பி வந்து பயன்படுத்தப்படும். இந்த ஊட்டும் பம்பிக்கு தேவையான விசை எங்கேருந்து புறப்படும்னு சொன்னால் எங்களோட என்ஜின்லேருந்து வருகிற சுழற்சி விசை தான் வந்தும். அதாவது வலு ஊடுகடத்தல் ஒவ்வொரு வகையான வடு ஊடுகடத்தல் முறை மூலம் என்ன செய்யப்படும்டா இதுக்கு வந்து அந்த விசை வந்து வழங்கப்படுது அந்த பம்பி சொல்லிப்படுறதுக்கு. இப்போ என்ன செய்யப்படும் ஊட்டும் பம்பிக்கு வருகின்ற எரிபொருள் வந்து இவ்வாறு பயணம் செய்யும். சிறிய நுண்ணிய குழாய்கள் மூலமாக என்ன செய்யப்படும், இரும்பு குழாய்கள் மூலமாக என்ன செய்யப்படும்னா கொண்டு செல்லப்படும். இவ்வாறு கொண்டு செல்லப்பட்டு இது என்ன செய்யப்படும்னு சொன்னால் எரிபொருள் வடிக்கு வந்து கொண்டு செல்லப்படுது. எரிபொருள் வடியில் வந்து வருகின்ற இது என்ன செய்யணும்னு சொன்னால் அதாவது எரிபொருள் என்ன செய்யப்படும்டா அது காணப்படுற தூசுகள் வடிக்கப்பட்டு சுத்தமான எரிபொருள் என்ன செய்யப்படும்னு சொன்னால் இவ்வாறு கொண்டு செல்லப்படுது. எரிபொருள் குழாய்களினூடாக கொண்டு செல்லப்படும்.
அடுத்து நீங்கள் பார்க்கலாம் எரிபொருள் குழாயினோட வருகின்ற எல்லாம் வந்து எரிபொருள் குழாய் தான், நம்ம இடத்த மட்டும் தான் காட்டப்பட்டிருக்குது. நாங்கள் எல்லாமே வந்து எரிபொருள் குழாய்களினூடாக தான் வரும். வந்து என்ன செய்யப்படும்னு சொன்னால், இந்த இடத்துல காணப்படுகின்ற எங்களோட இன்ஜெக்டர் பம்ப், இன்ஜெக்டர் பம்புக்கு வந்து என்ன செய்யப்படும்னா கொண்டு செல்லப்படுது. இன்ஜெக்டர் பம்புக்கு கொண்டு செல்லப்படுகின்ற எரிபொருள் என்ன செய்யப்படும்னா, இன்ஜெக்டர் பம்பிலிருந்து எங்களோட இயந்திரத்தில் வந்து மெத்தின நொசல்ஸ், மூக்குகள் காணப்படுகின்றதோ அல்லது பீச்சு முனையில் காணப்படுகின்றதோ அத்தனை இதுக்கு வேணும் தனித்தனியாக ஒவ்வொரு எரிபொருள் குழாய்களின் ஊடாக என்ன செய்யப்படும்னா கொண்டு செல்லப்படும். இந்த படத்தில் ஒரு இதுதான் காட்டப்பட்டிருக்குது. அப்போ இதுக்கு வருகின்ற ஊட்டம் பம்பிக்கு வருகின்ற எரிபொருள் என்ன செய்யப்படும்டா, உரிய நேரத்துக்கு எல்லா நொசல்ஸும் வந்து ஒரே டைமில் வேலை செய்யாது. நாங்கள் ஏற்கனவே என்ஜினில் படிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு டைமில் என்ன செய்யப்படும்டா வழங்கப்படும். உரிய நேரத்துக்கு என்ன செய்யப்படும்டா, மிக கூடிய விசையில் வந்து என்ன செய்யப்படும்டா, மிக கூடிய விசையில் வந்து அங்கே என்ன செய்யப்படும்டா, அந்த எரிபொருள் வந்து நொசல்ஸுக்கு வந்து அனுப்பப்படும். இப்போ கூடிய விசை வந்து என்ன செய்யப்படும், அங்கே பிரயோகிக்கப்படும், அமுக்கம் வந்து அதிகரிக்கப்படுமாங்க. இவ்வாறு கொண்டு செல்லப்படுகின்ற எரிபொருள் என்ன செய்யப்படும்டா, மூக்குக்கு கொண்டு செல்லப்படும். மூக்கில் என்ன செய்யப்படும்டா, இவ்வாறு கொண்டு செல்லுகின்ற எரிபொருளை வந்து எஞ்சி காணப்படுகின்ற எரிபொருள் தேவைக்கு அதிகமாக எரிபொருள் அங்கே வழங்கப்படும். அங்கே எஞ்சி காணப்படுகின்ற எரிபொருள் என்ன செய்யப்படும்டா, ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து சேகரிக்கப்பட்டு ஒரு குறித்த ஒரு குழாயினூடாக மீண்டும் என்ன செய்யப்படும்னா தொட்டியை கொண்டு வரப்படும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நொசல்ஸில் வந்து வருகின்ற எரிபொருளில் மேலதிகமான எரிபொருள் என்ன செய்யணும், திருப்பி என்ன செய்யும், இவ்வாறு ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆகி அது வேறு ஒரு குழாய் தொகுதியினூடாக இவ்வாறு வந்து என்ன செய்யும்டா, எங்களோட எரிபொருள் வடிக்கு வருது. எரிபொருள் வடியிலையும் வந்து காணப்படுற மேலதிகமான இது என்ன செய்யணும்னு சொன்னால், இவ்வாறு வந்து அது ஒரு குழாய் தொகுதியினூடாக கொண்டு செல்லப்பட்டு மீண்டும் என்ன செய்யப்படும்னு சொன்னால், எங்களோட அதாவது இன்ஜெக்டர் பம்புக்கு கொண்டு வரப்படுது. இந்த இன்ஜெக்டர் பம்பில் இந்த இடத்துல என்ன செய்யப்படும்டா, இன்ஜெக்டர் பம்பில் காணப்படுகின்ற மேலதிகமான எரிபொருள் என்ன செய்யணும், அந்த குழாய் தொகுதியோட சேர்ந்து திரும்ப என்ன செய்யப்படும்னு சொன்னது, இவ்வாறு எங்களோட தொட்டியை நோக்கி என்ன செய்யப்படுங்க, எரிபொருள் களஞ்சிய தொட்டியை நோக்கி என்ன செய்யப்படும்டா, இவ்வாறு கொண்டு செல்லப்படுது. இதில் இந்த எரிபொருள் களஞ்சிய தொட்டியினுடைய படம் வந்து உண்மையான படம் வந்து நான்கு சக்கர தேக்கத்தில் காணப்படுற படம் இதில் காட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி வடி வந்து காட்டப்படுறது, வடி வந்து வலியுறுக்கமாக என்ன செய்யப்படும்டா, லீக் இல்லாமல் என்ன செய்யப்படும் நினைக்கிறதுக்கான மூன்று வளையல்கள் காணப்படுது. அதே மாதிரி இதான் வந்து தலிவானிய விளையும் கூடலாம் இந்த இடத்துல காணப்படுற அந்த ஊட்டும் பாம்பி, அது லிஃப்ட் பம்புங்கிறது வந்து நாங்கள் லிஃப்ட் பம்புன்னு சொல்லுவோம், எல்பி லிஃப்ட் பம்புன்னு சொல்லுவோம். இந்த லிஃப்ட் பம்ப் தான் இது, இதுதான் வந்து என்ன செய்யப்படும்னு சொன்னால் மேல்குள்ள அசைகின்ற போது உள்ளுக்கு வந்து என்ன செய்யப்படும்னா நமக்கும் உருவாக்கப்படுது. இது வந்து அந்த இன்ஜெக்டர் பம்ப் உட்புகுத்தி பம்பின்னு சொல்லுவாங்க, இன்ஜெக்டர் பம்பினுடைய படம் வந்து காட்டப்பட்டிருக்குது. இதான் வந்து எங்களோட அந்த உட்புகுத்தி அதாவது நொசல்ஸ் அல்லது இன்ஜெக்டர் நாங்கள் சொல்லுவோம். பார்க்க போகிறோம் இதில் பார்த்தோம், நாங்கள் அந்த தொழிற்பாடு எவ்வாறு நடைபெறும்னு நான் பார்த்தோம். மாணவர்களுக்கு வந்து இதில் தெளிவின்மை காணப்பட்டது. ஆகவே நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் இந்த ஸ்லைட்டில் நீங்கள் என்ன செய்யலாம்னா மிக இலகுவாக விளங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வாறு அந்த எரிபொருள் வந்தும் பயணம் செய்யுங்கிறது நீங்கள் இதில் அவதானிச்சிருக்க முடியும். இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதனுடைய இதை பார்த்தோம்னு சொன்னால் சுருக்கத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த எரிபொருள் எவ்வாறு கொண்டு செல்லப்படுதுங்கிறத நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் அதை பார்த்த அதே மாதிரி தொட்டியில் வந்து எரிபொருள் தொட்டியில் காணப்படுற எரிபொருள் முதன்மை வடிக்கு கொண்டு செல்லப்படுது. இதான் வந்து அங்கே காணப்பட்ட நீர்வடி. முதன்மை வடலில் என்ன செய்யப்படும்டா, ஊட்டர் பம்பியை கொண்டு செல்லப்படுது. இதை நான் சொன்னேன் லிஃப்ட் பம்புன்னு சொன்னோம், ஊட்டர் பம்பியை கொண்டு செல்லப்படுது. திரும்ப நினைச்சா துணை வடிக்கு கொண்டு செல்லப்படுது. துணை வடலில் நாங்கள் சொன்னோம் அதாவது தூசுகள் வந்து மகற்றப்படும் நாங்கள் சொன்னோம். இந்த ஊட்டர் பம்பியில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே என்ன செய்யப்படும், குறிப்பிட்ட அளவு அமுக்கம் வந்து உருவாக்கப்படும். இங்கே வந்து குறிப்பிட்ட அளவு அமுக்கம் தான் உருவாக்கப்படும். அது அதே மாதிரி துணை வடிக்கு கொண்டு செல்லப்படுகின்ற எரிபொருள் என்ன செய்யப்படும்டா, நன்றாக வடிகட்டப்பட்டு அதனப்புறம் தூசுகள் அகற்றப்பட்டு என்ன செய்யணும், எரிபொருள் உட்பாய்ச்சும் பம்பிக்கு வந்து கொண்டு செல்லப்படும். எரிபொருள் உட்பாய்ச்சும் பம்பி என்ன செய்யமுண்டா, மேலும் அமுக்கத்தை என்ன செய்யமுண்டா, அதிகரிக்கும், கூடிய அமுக்கத்தை வந்து உருவாக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யப்படும்டா, இந்த எரிபொருள் உட்பாய்ச்சும் பம்பியில் வருகின்ற எரிபொருள் வந்து கூடிய அமுக்கத்துக்கு உட்படுத்தப்பட்டு எரிபொருள் உட்பாய்ச்சும் மூக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே என்ன செய்யப்படும், துணிக்கைகளாக உடைக்கப்பட்டு என்ன செய்யமுண்டா, எஞ்சினுடைய உருளைக்குள்ள வந்து என்ன செய்யப்படும்டா, இறக்கமடையும். இவ்வாறு இறக்கமடைகின்றதில் வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எரிபொருள் உட்பாய்ச்சி மூக்கு கொண்டு வரப்படுகின்ற மேலதிகமான எரிபொருள் என்ன செய்யப்படும்னு சொன்னால் இவ்வாறு தொட்டிக்கு கொண்டு செல்லப்படும். அதை நான் அந்த படத்தில் காட்ட இல்லை, நீங்கள் மாணவர்கள் உங்களோட குறிப்பு புத்தகத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அது எரிபொருள் உட்பாய்ச்சி மூக்குலேருந்து வருகின்ற மேலதிகமான எரிபொருள் என்ன செய்யப்படும்னா தொட்டிக்கு கொண்டு செல்லப்படும். இவ்வாறு கொண்டு செல்லப்படுகின்ற குழாயில் என்ன செய்யப்படும்னா, நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம் இந்த எரிபொருள் உட்பாய்ச்சும் பம்பிலிருந்து வருகின்ற எரிபொருளும் என்ன செய்யப்படும், இதோட சேரும். அதே மாதிரி எங்களோட துணை வடியிலிருந்து வருகின்ற மேலதிகமான எரிபொருளும் என்ன செய்யும், இதில் சேரும், துணை வடியிலிருந்து வருகின்ற மேலதிகமான எரிபொருள். அதே மாதிரி எங்களோட ஊட்டர் பம்பி அதே மாதிரி முதன்மை வடியிலிருந்து வருகின்ற மேலதிகமான எரிபொருள் வந்தும் அதில் வந்தும் சேராது. இப்போ இவ்வாறு இந்த மேலதிகமாக வருகின்ற எரிபொருள் என்ன செய்யப்படும்னா, துணை வடியிலிருந்து வருகின்ற மேலதிகமான எரிபொருள்,
உட்பாய்ச்சும் மூக்கிலிருந்து வருகின்ற சார் உட்பாய்ச்சும் பம்பிலிருந்து வருகின்ற மேலதியமான எரிபொருள் உட்பாய்ச்சும் மூக்கிலிருந்து வருகின்ற மேலதியமான எரிபொருள் எல்லாம் என்ன செய்யும் சேர்ந்து இவ்வாறு மேலதியமான எரிபொருளை கொண்டு செல்கின்ற குழாய் மூலம் தொட்டிக்கு என்ன செய்யப்படும்டா கொண்டு செல்லப்படும். இதை நான் அந்த படத்தில் காட்ட இல்லை, நீங்கள் அதை என்ன செய்யலாம்டா எழுதி கொள்ளலாம். அதில் அடுத்து நாங்கள் பார்க்கலாம் இதில் ஒரு அதாவது நேரடியாக நாங்கள் ஒரு டிராக்டரில் பார்த்தோம்னுச்சுன்னா இவ்வாறு அந்த இரண்டு வடிகள் காணப்படுது. இந்த முதன்மையான வடி காணப்படுது, அதாவது நீரை வடிகட்டுறதுக்கான வடி ஒன்று காணப்படுது. அதே மாதிரி தூசுகளை வந்து வடிகட்டுறதுக்கான வடியும் இவ்வாறு காணப்படும். இவ்வாறான உலோக குழாய்கள் ஊடாக தான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் அந்த எரிபொருள் வந்து சிறிய குழாய்கள் ஊடாக தான் என்ன செய்யப்படும்னா அந்த எரிபொருள் வந்து கொண்டு செல்லப்படுது. ஏன் இது உலோக குழாய்கள் பயன்படுத்தும், இதில் வந்து லீக் இருக்கக்கூடாது. என்னை குறித்த அமுக்கத்தில் நாங்கள் என்ன சொல்வோம், எரிபொருளை சரியாக கொண்டு செல்ல வேண்டும். இதில் எதுவும் லீக் ஏற்படுமா இருந்தால் அதை நாங்கள் சொன்னால் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அடுத்து நாங்கள் பார்க்கலாம் வலி தூய்தாக்கி. வலி தூய்தாக்கியில் பார்த்த முடிச்சுன்னா எரிபொருள் தொகுதியில் காணப்படுகின்ற வலியை சுத்திகரிக்கிறதுக்கான ஒரு அழகத்தை நாங்கள் சொல்லுவோம் வலி தூய்தாக்கின்னு சொல்லுவோம். நாங்கள் ஃபில்டர்னு சொல்லுவோம், ஏர் ஃபில்டர்னு சொல்லுவோம். இந்த ஏர் ஃபில்டர் தொழிற்பாடு என்னென்னுச்சுன்னா வலியை சுத்திகரித்து சுத்தமான வலியை நாங்கள் என்ன சொல்லணும்னா உருளைக்குள்ள வந்து வழங்குறதான் இதில் மிக முக்கியமான தொழிற்பாடாக காணப்படுது. இந்த ஏர் ஃபில்டர் வந்து ரெண்டு வகையான ஏர் ஃபில்டர் வந்து காணப்படுது இயந்திரங்களில். ஒன்று ட்ரை ஏர் ஃபில்டர், அடுத்த வந்து ஒயில் பாத் ஏர் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இதில் எங்களோட நான்கு சக்கர டிராக்டரில் காணப்படுகின்ற ஏர் ஃபில்டர் வந்தும் ஒயில் பாத் ஏர் ஃபில்டர் தான் வந்தும் நான்கு சக்கர இயந்திரத்தில் வந்தும் காணப்படுது. இதில் நாம் முதலாக பார்ப்போம் ட்ரை ஏர் ஃபில்டரை பார்த்தோம்னுச்சுன்னா இவ்வாறு காணப்படும். இதில் வந்து வடிகட்டக்கூடிய கடதாசியால் ஆக்கப்பட்ட ஒரு ஃபில்டர் காணப்படும். இது என்ன செய்யப்படும்டா வலி இதனூடாக கொண்டு செல்லப்படுகின்ற போதும் இதில் என்ன செய்யப்படும்டா தூசுகள் வந்தும் சிறைப்பிடிக்கப்பட்டு தூய வலி மாத்திரம் என்ன செய்யப்படும்டா வழங்கப்படும். இது வந்தும் எங்களோட இரண்டு சக்கர இழுவை பொறியில் வந்தும் இந்த ஏர் ஃபில்டர் தான் காணப்படுது. இரண்டு சக்கர இழுவை பொறியில் வந்தும் இந்த ட்ரை ஏர் கிளீனர் தான் வந்தும் பெரும்பாலும் காணப்படுது, ஸ்பஞ்ச் வந்து காணப்படும். அதில் ஒயில் பாத் ஏர் கிளீனர் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து இது நான்கு சக்கர இயந்திரத்தில் காணப்படுகின்ற ஒரு வலி தூய்தாக்கி. இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதன் வந்து நாங்கள் அந்த ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்துருந்தோம் பாகங்களை பார்க்குற போது இதைத்தான் நாங்கள் சொன்னோம் ஏற்கனவே வலி தூய்தாக்கின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஏன்னா வலி தூய்தாக்கி அந்த வழியில் திட்டது இவ்வளவுந்தான், அதுக்கு உள்ளுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் மேலதியமான அமைப்பு காணப்படுது. அதை நாங்கள் தனியாக பார்த்தோம்னு சொன்னால் இவ்வாறு காணப்படும். இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஏர் கிளீனர் பொடி காணப்படுது, ஏர் கிளீனர் பொடி உடல் பகுதி காணப்படும். ஏர் கிளீனருடைய ஃபில்டர் எலிமெண்ட் காணப்படும், அதாவது வடிகட்டுறதுக்கான வடி காணப்படும். அதே மாதிரி அடியில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஒயில் பாத்துங்கிற ஒரு பகுதி ஒன்று காணப்படும். இதில் என்ன செய்யப்படும்டா ஒயில் நிரப்பி வைக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு இதில் ஒயிலை நாங்கள் நிரப்பி வச்சுட்டு இதுக்குள்ளே என்ன செய்யப்படுமெண்டா இந்த ஃபில்டரை நாங்கள் வச்சு இது ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யப்படுமெண்டு சொன்னால் இந்த பொடியோட வந்து என்ன செய்யப்படும்டா பின் மூலமாக என்ன செய்யப்படுமெண்டா இணைக்கப்பட்டு காணப்படும். இப்போ இதனூடாக உள்ளெடுக்கப்படுகின்ற வலி இதனூடாக தான் என்ன செய்யப்படும்டா வலி உள்ளெடுக்கப்படும். இதனூடாக உள்ளெடுக்கப்படுகின்ற வலி என்ன செய்யப்படுமெண்டு சொன்னால் இவ்வாறு கொண்டு செல்லப்படும், இவ்வாறு உள்புறமாக கொண்டு செல்லப்படும். உள்புறமாக கொண்டு செல்லப்படுகின்ற வலி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னா இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறு உள்புறமாக கொண்டு வரப்படுகின்ற வழி என்ன செய்ய முடியும்னு சொன்னால் தூசுடன் கூடிய வழி என்ன செய்ய முடியும் என்ன சொன்னால் நான்கு சக்கர இயந்திரம் வந்து பண்ணையில் நாங்கள் வேலை செய்கின்ற போது வெளிக்காலத்தில் நாங்கள் வேலை செய்கின்ற போது கட்டாயம் என்ன செய்யும் தூசுகள் உருவாகும். தூசுகள் உருவாகும்னு சொன்னால் தூசுகள் என்ன செய்யக்கூடாது, எங்களுடைய இயந்திரத்தினுடைய தொழிற்பாட்டை வந்து பாதிப்படையக்கூடாது, ஆகவே பாதிக்கக்கூடாது. ஆகவே நாங்கள் சொன்னாங்க வடிக்கப்பட வேண்டும். வங்கன செய்யப்படும்னு சொன்னால் இவ்வாறு வருகின்ற அந்த வழி என்ன செய்யப்படும்னு சொன்னால் தூசுடன் கூடிய வழி இவ்வாறு இந்த அடிப்பகுதியில் வந்து ஒயில் காணப்படுது. இந்த அடியில் காணப்படுறது வந்து ஒயில். இந்த ஒயிலின் ஊடாக என்ன செய்யப்படும்னு சொன்னால் சக் பண்ணப்படும், அதை உறிஞ்சப்படும். கட்டாயம் இயந்திரம் இயங்குன்ற போது என்ன செய்யப்படும்டா ஒரு உறிஞ்சல் விசை ஒன்று இடத்துல வந்து ஒரு உறிஞ்சல் விசை ஒன்று உருவாக்கப்படும் கட்டாயம். அந்த உறிஞ்சல் விசை காரணமாக என்ன செய்யப்படும்னு சொன்னால் இந்த வழி என்ன செய்யப்படும்டா ஒயிலுக்கு ஊடாக இவ்வாறு செல்லுகின்ற போது அந்த வழியில் காணப்படுற தூசுகள் வந்து என்ன செய்யமெண்டா ஒயிலில் வந்து ஒட்டிக்கொள்ளும் ஒரு பகுதி. அதே மாதிரி மீண்டும் என்ன செய்யப்படும்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு சிறிய இடைவெளி ஒன்று காணப்படும். இந்த இடைவெளி என்ன செய்யப்படும்னு சொன்னால் இந்த இடைவெளியின் ஊடாக இந்த வழி வந்து திரும்பி என்ன செய்யமெண்டா அந்த ஃபில்டருக்குள்ளே வருவார். ஃபில்டர் என்ன செய்யமெண்டு சொன்னால் ஃபில்டர்லேயும் வந்து ஒயில் என்ன செய்யமெண்டு சொன்னால் படிஞ்சிருக்கும். இதில் வந்து இந்த வழியோட போன்ற ஒயில் வந்து என்ன செய்யமெண்டா இந்த ஃபில்டரில் வந்து என்ன செய்யப்படும்டா ஒட்டி காணப்படும். இப்போ இந்த ஃபில்டருக்கூடாக போகின்ற போது என்ன செய்யமெண்டா இந்த ஃபில்டரில் வந்து என்ன செய்யமெண்டா காணப்படுற ஒயிலோட அந்த வழி தொடுகை உருகின்ற போது மேலும் என்ன செய்யப்படும்னு சொன்னால் அந்த வழி துணிக்கைகள் வந்தும் சிறிய துணிக்கைகளாக ஃபில்டரில் உடைக்கப்பட்டு அங்கே என்ன செய்யப்படும்டா அதில் காணப்படுற துணிக்கைகள் வந்தும் அந்த மசகண்ணையோட என்ன செய்யணும் ஒட்டிக்கொள்வதன் மூலம் இந்த இடத்துல வந்து வெளியேறுகின்ற வழி வந்தும் கட்டாயம் தூய்மையான வழியாக என்ன செய்யணும்டா வெளியேறும். அதே நேரம் இதுக்குள்ளே காணப்படுகின்ற அந்த ஃபில்டரில் காணப்படுகின்ற ஒயில் என்ன செய்யணும்னு சொன்னால்
இந்த வலி சக் பண்ணப்படுகின்ற போது இல்லையும் ஒயில் பட்டு கொண்டிருக்கும், ஒயில் நனைந்து கொண்டிருக்கும். வருகின்ற ஒயில் என்ன செய்யமாண்டா இந்த இடத்துல வந்து அந்த டஸ்ட்டோட சேர்ந்து என்ன செய்யமாட்டுச்சுன்னா இவ்வாறு மீண்டும் படிவடையும். அதான் நாங்கள் சொல்லுவோம் இந்த அதாவது என்னென்னு சொன்னால் தூசுகள் கொண்ட ஒயில் என்ன செய்யப்படும்டா மீண்டும் இந்த தொட்டியில் வந்து என்ன செய்யமாண்டா மீண்டும் படியும். இதான் வந்து அங்கே நடக்கின்ற செயற்பாடு. இப்போ நினைக்கிறேன் இதுவரைக்கும் மாணவர்களுக்கு